மனித பிறப்பு. ஆதிகாலம் தொட்டே வந்துட்டே இருக்கு. அப்படியே விலங்கினம் வழியா வந்ததுனால அந்த பதிவுகள்லாம் முதல்ல இருந்திருக்கு. விலங்கினங்கள் மாதிரியே வாழ்ந்துட்டு வந்தாங்க மனிதர்கள். அப்புறம் போக 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 அறிவு வளர்ச்சி அடைய அடைய இயற்கை வளங்களை தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான அளவுக்கு அதை மாற்றிக்கொண்டு வாழ ஆரம்பிச்சாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா விஞ்ஞானம் அதனுடைய உதவியோடு தன்னுடைய கருவிகளுக்கு உபகருவிகள் செய்து அந்த கருவிகள் மூலமாக எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று மனிதனுடைய அந்த ஆர்வம் அதிகமாச்சு. அதுக்கேற்ற மாதிரி எத்தனையோ கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டே இருக்கின்றன. பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு, எத்தனை கோள்கள் இருக்கு, இன்னும் வந்து அந்த பிரபஞ்சம் விரிஞ்சுக்கிட்டே போறது அப்படின்னு கருவிகள் மூலமா, விஞ்ஞான கருவிகள் மூலமா நிறைய சொல்லிக்கிட்டே வராங்க. புதுசா புதுசா கிரகங்கள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க, எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனா இதுக்கு மூலம் என்ன அப்படிங்கிறது இன்னும் போல. நிறைய வந்து தியரியெல்லாம் சொல்லியிருக்காங்க. படைப்பு தத்துவம், வெடி தத்துவம், மாயா தத்துவம் அப்படின்னு நிறைய வந்து இன்னும் நிறைய இருக்கு. அதுல மகரிஷி நாலஞ்சு எடுத்துதான் நம்மளுக்கு சொல்லி, அப்புறம் மகரிஷி என்ன தத்துவத்துல வளர்க்கிறாருன்னு, தன்மாற்ற தத்துவம் அப்படிங்கிறதுல இந்த பிரம்ம ஞானம் அப்படிங்கிற அந்த உயர்ந்த மனவளக்கலையிலேயே உயர்ந்த நிலையில இருக்கிற அந்த பயிற்சிய நமக்கு கொடுத்து விளக்கிட்டு வராங்க. இன்னும் எத்தனையோ மக்கள் இருக்காங்க, லட்சோப லட்சம் மக்கள் இருக்காங்க. இருந்தாலும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால என்ன ஆகுது அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். மனித உயிர் பிறவியதன் மதிப்புணர வேண்டும். அதை உணர்ந்துகிட்டு மறைபொருள்கள் மூணு இருக்கு, உயிர், அதுக்கப்புறம் அறிவு, தெய்வம். இதுதான் மறைபொருள்கள். இத பற்றின விளக்கங்கள் தெரிஞ்சுக்கணும். சின்ன வயசுலயே மகரிஷிக்கு இந்த கேள்விகள் தான் எழும்பிச்சு. கடவுள்னா யாரு, உயிர்னா என்ன, வறுமை ஏன் வருது அப்படிங்கிற கேள்விகளுக்கு பதில் கண்டுபிடிக்கணும்னு கண்டுபிடிச்சு அதுல அவர் விளக்கம் தெரிந்து உணர்ந்து அதுக்கப்புறம் நமக்கு ஊதி நமக்கு விஷயங்கள்லாம் தெரிஞ்சிட்டு இருக்கு. இப்ப இந்த விஞ்ஞான பூர்வமா நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால மெஞ்ஞானத்திலையும் உயர முடியும். ஏன்னா ரெண்டுமே சேர்ந்து இருந்தாதான் நம்மளுடைய பிறவியின் பயனை அடைய முடியும். விஞ்ஞானம் இல்லாத மெஞ்ஞானம் இல்லை, மெஞ்ஞானம் இல்லாத விஞ்ஞானம் இல்லை, அது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் இன்னும் எத்தனையோ மக்களுக்கு இந்த உண்மைகள் தெரியணும், அப்பதான் வாழ்க்கையை முழுமையாக வாழ முடியும் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. அதுல முதல் கருத்து தெய்வம்னா என்ன. மகரிஷி சொல்றார், வற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் எனும் வளம் நான்கும் ஒன்றிணைந்த பெருவழியே தெய்வமா அப்படின்ட்டு சொல்ற. சுத்த வழிதான் தெய்வம். அதுக்கு நாலு விதமான தரங்கள் இருக்கு. வற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு காலம், மூன்று திறன்கள் இருக்கு, தன்மாற்றம் இயல்போக்கம் கூறுதலறம். இதை வைத்து கொண்டுதான் அத்தனை நிகழ்ச்சிகளும் நடக்கிறது. அதை தவிர சுத்த வழிக்கு சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல், தன்னைத்தானே சூழ்ந்தழுத்தி கொண்டு அது செயல்பட்டு வருகிறது அப்படின்ட்டு இன்னொன்னும் ஒரு முக்கியமான ஒரு கருத்தையும் கொடுக்குற. அந்த மாதிரி அழுத்தம் தன்னைத்தானே அழுத்தி கொள்றதுனால அங்க இறை துகள், சுத்த வெளியே இறை துகளாதான் இருக்கு அப்படின்ட்டு சொல்ற. அதுக்கப்புறம் விட்டு விட்டு அழுத்திக்கிட்டே இருக்கிறதுனால சுத்த வெளி, அதுக்கப்புறம் அந்த இறை துகள்கள் ஒன்று கூடி விண்ணாறு, அதுக்கப்புறம் அந்த விண்ணு அந்த அழுத்தத்தினால சூழ்ந்தழுத்து மாற்றலினால விண்களுடைய எண்ணிக்கைக்கேற்ப அந்த பஞ்சபூதங்கள் உருவாச்சு அப்படின்ட்டு சொல்றாரு. அப்ப என்ன, முதல்ல வந்து அந்த விண்
அதுக்கப்புறம் காற்று, அப்புறம் நெருப்பு, அதுக்கப்புறம் நீர், அதுக்கப்புறம் கெட்டிப்பொருள். இதுதான் ஐந்து பௌதிக பிரிவுகள். இந்த விண்ணோட கூட்டு சேர்க்கையில தான் மற்ற நான்கு பௌதிக பிரிவுகளும் வந்திருக்கு. காற்று, நெருப்பு, நீர், அப்புறம் கெட்டிப்பொருள். ஆனா இதெல்லாம் உருவாகும் போது என்ன ஆகுது? அங்க காந்தம் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்கிறார். எல்லாமே அந்த காந்த ஆற்றல்ல தான் அடங்குது. அத்தனை ஆற்றல் இருக்கு, ஆற்றல் இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு எனர்ஜி இருக்குன்னு அதை தெய்வமா வழிபடுறவங்களும் இருக்காங்க. நம்மளை விட ஒரு சக்தி, மீறி ஒரு சக்தி இருக்கு, ஒரு ஆற்றல் இருக்கு அப்படிங்கிறாங்க. அது என்ன ஆற்றல் அப்படிங்கிறது தான் இங்க மகரிஷி விஞ்ஞானபூர்வமா வளர்க்கிறார். காந்தம், இந்த காந்த தத்துவத்தை உணர்ந்து கொண்டாலே எல்லாமே உணர்ந்து கொண்ட மாதிரிதான் அப்படின்னு சொல்றார். அப்போ அந்த இறைத்துகள், அது ஃபார்மேட்டிவ் டஸ்ட்ன்னு சொல்ற தூசு அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதையும் மகரிஷி இங்க விளக்குற. அப்ப அந்த இறைத்துகள் அது வந்து அலை வடிவத்துலதான் இருக்கு. அந்த அப்புறம் விண், அது கூட்டு சேருது இறைத்துகள் அழுத்தத்தினால, சூழ்ந்தழுத்தினால. அப்புறம் அந்த சூழ்ந்தழுத்தம் ஆற்றல்னால விண் சுழற்சி பெறுது. சுழற்சி பெறும்பொழுது அதுக்குள்ள இருக்கிற இறைத்துகள்கள் அதுவும் சுழற்சியில போய் அப்புறம் அந்த அழுத்தத்தினால அது காந்தமா வெளியில கரைய ஆரம்பிக்குது. அப்போ அந்த விண்ணுங்கிற அந்த களத்துலதான் இந்த அழுத்தம் அப்படிங்கிறது இருக்கு. அதுக்கப்புறம் ஐந்து பௌதிக பிரிவுகள் என்னென்ன உருவாச்சு? விண்ணோட கூட்டு சேர்க்கையில மற்ற நான்கு பௌதிக பிரிவுகள் காற்று, நெருப்பு, நீர், அப்புறம் கெட்டிப்பொருள். அப்போ விண் அந்த இதுல அழுத்தமாகவும், காற்று மண்டலத்துல அதே காந்த ஆற்றல் ஒளியாகவும், அதுக்கப்புறம் நெருப்பு அப்படிங்கிற இடத்துல சூடு ஒளி அப்படின்னு அந்த காந்த ஆற்றல் தன்மாற்றம் பெறுகிறது. அதுக்கப்புறம் நீர்ல சுவை, அதுக்கப்புறம் கெட்டி பொருள்ல மனம். இந்த மாதிரிதான் ஐந்து பௌதீக பிரிவுகள் அந்த இடத்துல அந்த களத்துல அழுத்தமா ஒலியா ஒளியா சுவையா மனமா தன்மாற்றம், காந்த ஆற்றல் தன்மாற்றம் பெற்று சுத்த வெளியோட அப்படியே கலந்துடுது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த ஐந்து பௌதீக பிரிவுகளுக்கு இருக்கிற அந்த இதை விட இதெல்லாம் நிழல் விண் அப்படின்ட்டு சொல்ற மகரிஷி அந்த காலத்துல சொல்லியிருக்காரு. அப்ப அதுக்கு வந்து ரொம்ப ஆற்றல் கிடையாது. அப்ப என்ன ஆகுனா அது வந்து அந்த மாதிரி காந்த ஆற்றல் மாற்றம் பெற்று அழுத்தத்தினால என்ன ஆகுது? எல்லாமே வந்து அழுத்தமா ஒளியா ஒளியா சுவையா மனமா காந்தம் தன்மாற்றம் பெற்று சுத்த வெளியோட கலந்து விடுகிறது அப்படின்னு சொல்ற. அதுக்கப்புறம் உயிரினங்கள்னு வரும்பொழுது ஆறாவது தன்மாற்றமா மனம் அப்படின்னு வந்து, அது மனிதர்கள்ல அந்த மனம் உச்ச கட்டத்துக்கு போகுது அப்படின்னு சொல்ற. இதுல வந்து இப்போ இந்த அலைகள் இதை எடுத்துக்கலாம். இன்னைக்கு இந்த ஒலி ஒளி அலைகள் ஓடுமா அப்படிங்கிறதுதான் தலைப்பு. அப்போ இந்த நம்ம சாதாரணமா வந்து வானத்துல பாக்குறோம் இந்த கவிதையை பார்த்துட்டு அப்புறம் நம்ம இதுக்கு போலாம். ஒலி ஒளி அலைகள் இடம் விட்டு இடமாய் ஓடுவதே இல்லை என்ற உண்மை சொல்வேன். நிழல்வின் துளிகள் பேரண்டத்தில் நிறைந்துள்ளன. அவையே துல்லியமாய் தான் கரைந்து தொடர் மாற்றம் அடையும் களியாட்டம். தொடர் மாற்றம் அடையும் களியாட்டம் காந்தம் என்ற நிழல்விண்கள் பலவும் கரைந்து தன்மாத்திரையாய் பின் மறையும் வெளியாய் ஒளிந்தாடும் நிழல்விண்கள் அழுத்த தொடர் மாற்றம் உருவாகும் அலை பலவாய் ஒலி ஒளியும் இவை போலவே அப்படின்ட்டு கொடுக்கும். இப்ப சாதாரணமா நம்ம இடி மின்னல் இது பாக்குறோம். இடி மின்னல் பார்க்கும்போது எது முதல்ல எது அடுத்தது அப்படிங்கிறத விட நமக்கு பூமிக்கு வந்து சேர்றது முதல்ல மின்னல் தான், ஒளி தான். அதுக்கப்புறம்தான் சத்தம் வருது. என்ன காரணம் அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கும் எல்லாமே அலை வடிவம் தான். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு வேகம் இருக்கு. அதுல ஒளிக்கு அதுக்கு வந்து 180,000 மைல்கள் ஒரு வினாடிக்கு அதனுடைய வேகம். ஒளிக்கு எவ்வளவுனாக்கா
ஒரு வினாடிக்கு 331.7 மீட்டர் தான். இது விஞ்ஞானம் இதை அளந்து நமக்கு சொல்லியிருக்கு. அப்போ ஒளியோட வேகம், ஏன்னா அழுத்தம் ஒளி ஒளி, அந்த ஒளியோட வேகம் அதிகம், அதனாலதான் அது முன்னாடி வந்துடுது, அப்புறம் தான் இடி தெரியுது. மின்னல் முதல்ல தெரியுது, இடி அப்புறம் தான் தெரியுது கேக்குது. அப்போ அந்த ஒளி வேகம் அதிகமா வந்து பூமிக்கு வருது. ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா ஒரே அந்த ஒளி, அந்த மின்னல், அது வந்து அப்படியே வந்து இங்க வந்து நம்ம கிட்ட வந்து பூமிக்கு வருது, தொடர் அலையா வருது அப்படின்னு நினைக்கிறோம். அப்படியே அங்க எங்க உருவாச்சு அங்கேருந்து ஓடி வந்து பூமியில வந்து அது வருது அப்படின்னு நினைச்சுக்கோம். ஆனா மகரிஷி சொல்றாரு, இல்ல, நம்ம எந்த அலையாக இருந்தாலும் ஒரே அலை அப்படி வருது இல்ல. இதுக்கு உதாரணம் இன்னொன்னு கூட சொல்றார். இப்ப தண்ணி, ஆறுல தண்ணி ஓடுது. இப்ப தண்ணினா என்ன? அது வந்து ஆக்சிஜன் ஹைட்ரஜன், அதனுடைய கலவைதான். ஆனா நம்ம கண்ணுக்கு அது தெரியறது கிடையாது. அப்புறம் இந்த ஆறுல தண்ணி ஓடிட்டே இருக்குன்னா ஒரே தண்ணியா இருக்கு? புதுசு புதுசா அந்த தண்ணி வந்துட்டு இருக்கு அந்த ஆறுல, அது ஓடிட்டு இருக்கு. அப்புறம் இந்த தண்ணியோடது என்ன அப்படின்னா ஹைட்ரஜன் ஆக்சிஜன் காற்றுதான், காற்று வெப்ப காற்று, இதனுடைய கலவைதான் நமக்கு தண்ணியா தெரியுது. அதே மாதிரி மயக்கத்துலதான் இந்த ஒலியோ 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 எங்க உருவாச்சோ அதே தான் இங்க வந்து பூமிக்கு வருது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அப்படி இல்லை அப்படிங்கிற, எதனாலன்னா பிரபஞ்சம் முழுக்க காந்த துகள்கள் இருக்கு. காந்த துகள்கள் எல்லா இடத்துலயும் இருக்கிறதுனால அது என்ன ஆகுதுன்னா ஒரு அந்த துகள்ல ஒரு இடத்துல வந்து அந்த ஒளி உருவாச்சுன்னா அது உருவாகி உடனே பக்கத்துல இருக்கிற துகள்ல போய் மோதும். ஏன்னா பக்கத்துல எல்லாம் ஃபுல்லும் துகளாதான் இருக்கு. அப்ப என்ன ஆகும், மோதின உடனே அடுத்து நெக்ஸ்ட் இருக்கிறது அதுக்கு ஒளி வந்துடும். ஏற்கனவே ஆரம்பிச்சிருக்கேன் அது வந்து அப்படியே சுத்த வெளியோட கலந்துடும். அதுக்கப்புறம் இந்த ஒளி ரெண்டாவது இருக்கிறது அது வந்து என்ன பண்ணும், பக்கத்துல இருக்கிற இன்னொரு துகளோட மோதும். அப்புறம் அப்புறம் என்ன ஆகும், அடுத்ததுக்கு அந்த ஒளி வரும், மற்றது மறைஞ்சு போயிடும். இந்த மாதிரி ஒவ்வொரு துகள்லையும் மோதி எங்க ஆரம்பிச்சதோ அது அடுத்தடுத்து இருக்கிற துகள்ல மோதி 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 தான் நமக்கு வந்து கடைசியில அந்த வெளிச்சம் தெரியுது. எங்க தொடங்கிட்டோ அதே ஒளி அந்த அலை நமக்கு வந்து சேருவதில்லை அப்படின்ட்டு சொல்றது. அதுலதான் ஒளி ஒளி அலைகள் ஓடுவதில்லை அப்படின்னு சொல்றது. அததான் இந்த கவிதையில மகரிஷி சொல்றாங்க, ஒளி ஒளி அலைகள் இடம் விட்டு இடமாய் ஓடுவதே இல்லை என்ற உண்மை சொல்வேன். அங்கேருந்து வந்து அப்புறம் ஓடி நிக்கிறது, திருப்பி ஓடி நிக்கிறது அப்படிங்கிறது இல்ல. நிழல்வின் துளிகள் பேரண்டத்தில் நிறைந்துள்ளன, அதாவது எல்லா இடத்துலயும் இறை துகள்கள் இருக்கு. அவையே துல்லியமாய் தான் கரைந்து தொடர் மாற்றம் அடையும் களியாட்டம், காந்தம் என்ற நிழல்வின்கள் பலவும் கரைந்து தன்மாத்திரையாய் பின் மறையும் வெளியாய். அப்போ ஒரு இடத்துல அந்த ஒளி தோணுது, அடுத்ததுல மோதுது, அப்புறம் அது மறையுது, அடுத்ததுல மோதுது, அப்படி மறையுது, அப்படிதான் வந்து நமக்கு அந்த வெளிச்சம் தெரியுது. இதே மாதிரிதான் அந்த ஒலி அலையும், அங்க வந்து மேல அந்த ஒலி அலை ஆரம்பிக்குது, அப்புறம் பக்கத்துல இருக்கிற துகள்கள்ல அது வந்து மோதுது, அப்ப அது வந்து அந்த ஒலிய வந்து பெற்றுக்குது, அதுக்கப்புறம் அடுத்ததுல மோதுது. ஆனா மோதினதுக்கு அப்புறம் ஏற்கனவே இது வந்து கரைஞ்சிட்டதுனால அது சுத்த வெளியா மாறிடுது. ஆனா ஒவ்வொரு அலைக்கும் ஒரு ஒரு ஸ்பீடு இருக்கு, ஒரு ஒரு வேகம் இருக்கு. அதுல ஒளி அலை டக்கு 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 டக்குன்னு வந்து அடுத்தடுத்து மோதி 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 அது வந்து சீக்கிரமா பூமிக்கு வந்துடுது அப்படின்னு சொல்ற. இத வந்து ஒரு விளக்கத்துல எப்படி கொடுக்கறாருன்னா, இப்ப விழாக்கள்ல நம்ம விளக்கெல்லாம் பாக்குறோம், விளக்குனால அலங்கரிச்சிருப்பாங்க,
அப்படியே அந்த பில்டிங்லேயே மேலேருந்து அப்படியே தொங்கும். அப்புறம் சில இதில் வந்து என்ன ஆகும்னா அந்த ஒரு விளக்கு என்ன ஆகும்னா ஓடிக்கிட்டே இருக்கும். அது ஓடிக்கிட்டே இருக்கிறது பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன தோணும், அது ஒரே அந்த பல்புல தான் அது வந்து ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா மகரிஷி என்ன சொல்றாருன்னா, நூற்று கணக்கான குட்டி குட்டி விளக்குகள் இருக்கும், அது அப்படியே வந்து சுத்தி அந்த பில்டிங்கை சுத்தி இருப்பாங்க. ஆனா என்ன ஆகும்னாக்கா அது வந்து லைட் ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா என்ன ஆறுதுன்னா, ஒரு விளக்கு எரியுது, அப்புறம் அடுத்த விளக்கு, அந்த விளக்கு அணைஞ்சுபடும், அப்புறம் அடுத்த விளக்கு எரியும், அப்புறம் அதை அணைஞ்சுப்படும், அப்புறம் அடுத்த விளக்கு எரியும். இப்படி வந்து ஒன்னு அணைஞ்சு ஒன்னு எரியும், ஒன்னு அணைஞ்சு ஒன்னு எரியும். ஆனா நம்ம கண்ணுக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரே விளக்கு தான் வந்து அதனுடைய ஒளி வந்து ஒரே விளக்குனோட ஒளி ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி நமக்கு இருக்கு. இதை வந்து அந்த விளக்கு வச்சு நமக்கு உதாரணம் சொல்ற. ஆனா எப்படி அது இருக்குன்னா, ஒன்னு அணையும் ஒன்னு எரியும், ஒன்னு அணையும் ஒன்னு எரியும், அப்படிதான் ஓடுது. ஸோ அப்படிதான் வந்து அந்த கரண்ட் இதுல அது ஓடுது. அதே மாதிரிதான் நமக்கு வர அந்த ஒளியும் ஒலி அலையும் எங்க ஆரம்பிச்சதோ அதே ஓடி வரல, அடுத்தடுத்து இருக்கிற அந்த துகள்கள்ல மோதி 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 நம்ம பூமிக்கு வந்து சேருது அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம ஒரு மயக்கத்துல இருக்க மாட்டோம், மேல பாக்குறோம், மழை காலத்துல பாக்குறோம், அந்த மின்னல் டக்குன்னு வந்து தெரியுது நமக்கு, அந்த பூமியில வந்து அது தெரியுது. ஆனா எங்கேயோ ஆரம்பிச்சது இங்க வந்து வந்து நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆனா பிரபஞ்சம் முழுக்க இறை துகள்கள் இருக்கிறதுனால அது எல்லாமே அடுத்தடுத்து மோதி 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 தான் கடைசியில அது வந்து ஒரு விளைவை கொடுக்குது. இது வந்து பஞ்சபூதங்களுக்கு மட்டும் இல்ல, ஐந்து பௌதிக பிரிவுகளால தான் நம்ம இந்த உயிரினங்களும் உருவாயிருக்கு, அங்கேயும் இதே நிகழ்ச்சி தான் நடக்குது. நம்மளுடைய எண்ண அலைகள் இருக்கு, மனம்னு ஒரு அதை அதுவும் ஒரு ஜீவகாந்த அலைதான். அப்போ ஒவ்வொரு உயிரினத்திலையும் அந்த மனதோட திறன் அதிகமாகிட்டே போகுது. அப்புறம் மனிதன் வரும்பொழுது அது உச்ச கட்டத்துக்கு போகுது. அப்ப நம்மளுடைய எண்ண அலையும் இதேதான், ஒளி அலையை விட எண்ண அலை இன்னும் வேகம். யாரோ சொன்னாங்க, பூமி வந்து தன்னைத்தானே சுத்திக்கிறதுக்கு 25,000 ஒரு நாளைக்கு மைல் சுத்துது. இந்த மாதிரி 4 மடங்குக்கு வந்து அது வந்து இந்த எண்ண அலை போகுது அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க. அப்போ எந்த அளவுக்கு வந்து அது வந்து ஸ்பீடு இதுல போறது பாருங்க. அப்ப நம்ம எண்ண அலையும் ஒளி அலையை விட இன்னும் வேகம் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. நம்ம எண்ண அலையும் அதே மாதிரிதான், நம்மளுக்கு வெளியில வந்து என்ன இருக்கு, இந்த இறை துகள்கள் தான் இருக்கு. அப்போ எண்ண அலை மனதுல இருந்து போச்சுன்னா அது வந்து என்ன குணத்தோட இந்த எண்ண அலை யார நினைச்சு போகுதோ அந்த குணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு, அப்புறம் யார நினைக்கிறோமோ அவங்க மேல அந்த எண்ண அலைகள் மோதி அதுக்கப்புறம் அங்க ஒரு விளைவை கொடுக்குது. அதுக்கப்புறம் அந்த அலைக்கு என்ன இன்னும் என்ன எல்லாம் இருக்கு, தன்மைகள், மோதுதல், பிரதிபலித்தல், சிதறுதல், ஊடுருவுதல், ஊடாடுதல், அது எந்த அலையா இருந்தாலும், ஒளி அலையா இருக்கட்டும், ஒளி அலையா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி. அப்போ இந்த மாற்றங்கள் பிரபஞ்சத்துல நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு இடத்துல ஆரம்பிச்ச அந்த மின்னல் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கலாம், அதனால சில இடத்துல எங்க ஆரம்பிக்கிறோம் அந்த இடத்துல அவங்க மின்னல் தாக்கி சில பேர் இறந்து கூட போயிடுறாங்க, மரத்துக்கு கீழே இருக்காதீங்க அப்படின்லாம் அவங்க சொல்றாங்க. அங்க தீவிரமா இருக்கலாம், ஆனா வேற இடத்துக்கு வரும்பொழுது அது பக்கத்துல இருக்கிற இறை துகள்ல மோதி 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 வர்றதுனால கடைசியில வந்து அப்படியே சுத்த வெளியோட கரைஞ்சிடுது. அப்போ வரும்போது அதனுடைய தாக்கம் ரொம்ப வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்ப வேற இடத்துல பார்த்தோன்னா எங்க ஆரம்பிச்சோ அந்த இடத்துல சில பேருக்கு வந்து அது தாக்கம் இருக்கும், வீட்டுல வந்து அது தாக்கி அது இருக்கும். அதே மாதிரிதான் இடி தாங்கின்னு வச்சிருப்பாங்க, சில இடத்துல அந்த இடி தாங்கி தாக்கம் பெற்று அந்த வீடு இடிஞ்சு போயிடும். சில இடத்துல வந்து அதோட தாக்கம் ஆற்றல் குறைய 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 அப்புறம் அது வந்து அதனுடைய வலுவு போயிடுது, இல்ல
சில கட்டிடங்கள்ல இடிதாங்கின்னு இப்பெல்லாம் வச்சிருக்காங்க, பெரிய பெரிய கட்டிடங்கள். அப்போ அது வந்து வாங்கிக்கிட்டு அப்படியே பூமியில, பூமிக்கு கீழே அது வந்து எர்த்தாயிடுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒலி ஒலி அலைகள் ஓடுவதில்லை அப்படின்னு சொல்றாங்க. அந்த எங்க ஆரம்பிச்சதோ அதே வந்து ஓடி வர்றதில்லை, அது இறைத்துகள்ல மோதி 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 அதுக்கப்புறம் கடைசியில பூமிக்கு வருது. அதை நம்ம ஒலியா கேட்கிறோம், இல்ல ஒளியா அதை வந்து மின்னலா பாக்குறோம் அப்படின்னு சொல்ற. இந்த மாதிரிதான் வண்ணங்கள் கூட எல்லாமே இந்த மாதிரி அந்த மோதுறது, அங்க வந்து இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்கு பிரபஞ்சம் முழுக்க. அப்படியே அப்ப அந்த நெருப்புங்கிற இடத்துல வரும்பொழுதுதான் அங்க வெளிச்சம்னு வருது ஒளி. அப்ப அது வரைக்கும் இருட்டுதான், அதுக்கப்புறம் அந்த நெருப்புங்கிற இடத்துல வந்து அதுக்கப்புறம் அங்க அந்த ரசாயன மாற்றங்கள்லாம் ஏற்பட்டு அதுக்கேத்த மாதிரி அந்த எண்ண வண்ணங்கள்லாம் வேற வேற வண்ணங்கள் நம்முடைய கண்ணுகளுக்கு தெரிகிறது. அப்போ பிரபஞ்சம் முழுக்க இறை துகள்கள் நிரம்பியிருக்கு, விண்ணோட அந்த இருக்கு, அதுலேருந்து கரைசல் போயிட்டே இருக்கு, அதுக்கப்புறம் மாற்றங்கள் நிகழ்ந்துகிட்டே இருக்கு. அப்போ விண்ணு கூடுது, அதனாலதான் இதுவரைக்கும் 108 அவங்க வந்து அந்த மூலகங்கள் சொல்லியிருக்காங்க. இப்ப இன்னும் அதிகமாயிட்டே போறது, அதுக்கேற்ற மாதிரி அந்த எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி வேற வேற பேரும் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்கு, இறை துகள்கள் இருக்கு, சூழ்ந்தெழுத்து மாற்றினால விண்ணு, அந்த விண்ணோட கூட்டு சேர்க்கையில அங்க வந்து பக்கத்துல வருது, விளக்குது, மோதுது, போகுது, எல்லாம் நடக்குது. இந்த சுத்தவெளி அழுத்திக்கிட்டே இருக்கு, ஆனா விண்ணிலேந்து அந்த வர காந்த ஆற்றல் தள்ளிக்கிட்டே இருக்கு. ஒண்ணு அழுத்து மாற்றல், இன்னொன்னு விளக்கு மாற்றல். இப்படி நிகழ்ச்சி பிரபஞ்சம் முழுக்க நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒன்ன ஒண்ணு சுத்தி வரும்பொழுது அந்த எண்ணிக்கைக்கு ஏத்த மாதிரி அதுக்கு பேர் கொடுத்துருக்காங்க. 2 விண்ணுனா ஹைட்ரஜன், 16 எண்ணிக்கையில இருக்குன்னா ஆக்சிஜன், 3 ஹீலியம் அப்படின்னு இந்த மாதிரி பேர் கொடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்மளுடைய எண்ணமும் நல்ல எண்ணங்களோ வேண்டாத எதிர்மறை எண்ணங்களோ எதுவாக இருந்தாலும் யார் அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கோ அவங்க கிட்ட இந்த மாதிரி வந்து துகள் மூலமாதான் அந்த எண்ண அலையும் போய் 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 அவங்கள கிட்ட மோதி அங்க ஒரு மாற்றத்தை ஒரு விளைவை கொடுக்குது. அதோட மட்டும் நிக்கிறது இல்ல, மோதுதல் பிரதிபலித்தல் அது வேற இருக்கு, அந்த அலைக்கு அந்த தன்மையும் இருக்கு. அதனால திரும்பியும் வருது, சிதறி போறது, ஊடாடுகிறது, எல்லா நிகழ்ச்சியும் நடந்துகிட்டே இருக்கு. அப்போ இந்த இது வந்து ஒலி ஒளி சுவை மனம் எல்லாத்துலயும் நடக்குது. சுவையிலன்னு பார்த்தா மகரிஷி சொல்றாங்க, பழங்கள்ல சுவை இருக்கு, எத்தனை சுவை இருக்கு. அப்போ இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்கு, மாற்றம் தான் நிரந்தரம் அப்படின்ட்டு மகரிஷி சொல்றாரு. உயிரினங்கள்லயும் அதே தான் நடக்குது, நம்ம உடம்புலயும் அதே தான் நடக்குது. அந்த உயிர் துகள்கள் அது விழுது, திருப்பி புதுப்பிக்கப்படுது. அந்த புதுப்பிக்கப்படுகிறதுங்கிறது சின்ன வயசுல அதிகமா இருக்கு, போக 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 வயதாக ஆக இந்த புதுப்பிக்கப்படுகிற அதுவும் வந்து குறைய ஆரம்பிக்குது. இதெல்லாம் நம்ம காயக்கல்பத்துல பார்த்தோம், இந்த ஜீவ வித்து குழம்புக்கு ஏத்த மாதிரி எப்படி எப்படி எல்லாம் நிகழ்ச்சிகள் உடம்புல நிகழுது, ஒரு உயிரினத்துல நிகழுது அப்படிங்கிறத மகரிஷிக்கு விளக்கியிருக்காங்க. அப்போ இந்த அளவுக்கு விஞ்ஞான பூர்வமாக பிரபஞ்சத்துல இருக்கிற அது உயிருள்ள பொருளோ இல்ல உயிரற்ற பொருளோ எல்லாவற்றிலும் இந்த ஒளி ஒலி சுவை மனம் இதெல்லாம் மாற்றம் பெற்றுக்கிட்டே இருக்கு அப்படின்ட்டு இந்த ஒரு விஞ்ஞான விளக்கத்தை மகரிஷி அவங்க நமக்கு கொடுக்குறாங்க. அதனால நம்மளுடைய எண்ணமா இருந்தாலும் அது எப்படி அந்த இறைத்துகள் வழியா அது போய் சேர்ந்து அப்புறம் யாருக்கு அதே மாதிரி ஒரு எண்ண அலை இருக்கோ அவங்க கிட்ட மோதி எப்படிப்பட்ட விளைவுகளை கொடுக்குது அப்படின்னு விளக்கத்தை கொடுத்துருக்கு. நம்மளுடைய பூமி பிரபஞ்சத்துல ஒரு சிறிய பகுதி, அந்த பூமியில நம்மளாம் இருக்கோம். அப்ப எவ்வளவு நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டே இருக்கு பாருங்க,
இப்ப மகரிஷி வந்து இந்த ஒளி ஒளி அலைன்னு சொல்லி எத்தனை விதமான நிகழ்ச்சிகள் இந்த பிரபஞ்சல நடக்கிறதுன்னு பார்த்தோம்னா நமக்கு கணிக்கவே முடியறதில்லை. மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கு, நிகழ்ந்துகிட்டே இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு இதெல்லாம் தெரியாம நம்ம அறியாமையில வாழ்க்கையை நடத்திக்கிட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு இந்த விஷயங்கள்லாம் தெரிய தெரிய தெரிய, அதனாலதான் மாயா தத்துவம்னு ஒண்ணு வந்துச்சு. அதுவும் ஏன்னா இந்த வாழ்க்கையை ரொம்ப நிரந்தரம் நினைச்சிட்டு ஒரு மயக்க நிலையில வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா இதையும் தாண்டி இந்த பிரபஞ்சத்துல எத்தனை விதமான நிகழ்ச்சிகள் நடக்குது, நமக்குள்ளேயும் மாற்றம், பிரபஞ்சத்துல மாற்றம், ஒரு உயிரினத்துல மாற்றம், ஜட பொருள்ல மாற்றம், இதுக்கெல்லாம் என்ன காரணம், மூல காரணம் என்ன? சுத்த வெளிதான் அறிவா எல்லாத்துலயும் இயங்கிட்டு இருக்கு. அது எப்படி இயங்குதுங்கிற அந்த விளக்கத்தையும் மகரிஷி அவங்க கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வச்சுதான் திருவள்ளுவர் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் இவற்றின் வகை தெரிவார்கே உலகு அப்படின்னு திருக்குறள்ல, ஒன்றாடி திருக்குறள்ல இவ்வளவு பெரிய ரகசியத்தை அடக்கி அவர் கொடுத்திருக்கார். நம்ம சாதாரணமா புலன் அளவுல வந்து அதனுடைய கருத்தை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம், ஆனா இதை விட ஆழ்ந்த கருத்து இருக்கு அப்படிங்கிற அந்த விளக்கத்தை திருவள்ளுவர் அதுல எழுதிட்டார். அதுல நீங்க புரிஞ்சுக்கங்கன்னு, ஆனா அதற்கு வேண்டிய விளக்கத்தை கொடுத்து நமக்கு தெளிவை வந்து வேதாத்திரி மகரிஷி அவங்க தான் விஞ்ஞான பூர்வமாக நமக்கு கொடுத்துருக்க. வாழ வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்.